ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஸ்டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிக 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 முக்கியமான டாபிக் விதைங்க. இந்த விதையை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க நாமக்கல்லேருந்து நம்மளுடைய உழவர் ஆனந்த் ஐயா நம்மளுடைய மாடித்தோட்டத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நாட்டு விதையை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வாங்க ஐயாவை சந்திப்போம். வணக்கம் ஐயா, நீங்கள் அருண் ஸ்டெரஸ் கார்டன் வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கு நிறைய நாட்டு விதையை பற்றி சந்தேகங்கள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் விதையோட முக்கியத்துவத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள், நாங்கள் அதை தெரிஞ்சிக்க ஆவலாக இருக்கோம் ஐயா. வாங்க. இப்போ பொதுவாக நம்மளோட அடிப்படையில் நம்மளுக்கு விதை தான் ரொம்ப முக்கியம். அதில் விவசாயம் தான் நம்மளுக்கு உணவு தான் நம்மளுக்கு பிரதானமாக சொல்லும். அதுக்கு விவசாயம் தான் அடிப்படையான பொருள். அப்போ அந்த விவசாயம் அது இயற்கையாக இருந்தாலும் செயற்கையாக இருந்தாலும் அது வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நம்ம குறிப்பாக பேசுகிறது இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்துக்கு மூலமாக இருக்கக்கூடியது நம்ம விதைகள் தான். கண்டிப்பாக அந்த விதைகளை நாம் பாதுகாக்கணும், அதை அடுத்த தலைமுறை கடத்திக்கு போய் அப்படி தான் நம்ம வந்துகிட்டு இருந்தது சொல்ல. இப்போ குறிப்பிட்ட ஒரு 40 வருடங்களாக நம்மக்கிட்ட விதைங்கிறது என்ன, விவசாயம் கிட்டே விதைங்கிறது என்னன்னு இல்லை. விதைனா என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி உரக்கடையில் கிடைக்கிறது தான் விதை அப்படிங்கிறத அவங்க முழுசாக நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளே சேகரிக்க மாட்டோம். ஆமாம், பாரம்பரிய விதைகள்னு எதுன்னு கேட்டாலும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒன்று கையில் வச்சிருக்கிறாங்க, ஆனால் இது உண்மையுமே பாரம்பரிய விதையானா அவங்கள உறுதித்தன்மையோடு சொல்ல முடியல. அப்போ அந்த விதைகளை நம்ம பாதுகாக்கணும், அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சாக சொல்லலாம். அந்த விதையோட தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கணும், விதையோட முக்கியத்துவம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து விதை வந்து ஒரு குறிப்பிட்ட 10 ரூபாய் 20 ரூபாய் கிடைக்கலாம், பட் நாளைக்கு அது கிடைக்கலங்கும் போது அது அதிகப்படியான விலைக்கோ இல்லை கிடைக்காம போதோ அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிய சேலஞ்சாக சொல்லலாம். ஏன்னா பாரம்பரிய விதைகள் மட்டும்தான் மறு உற்பத்தி பண்ண முடியும். கண்டிப்பாக மறு உற்பத்தி பண்ணக்கூடிய மட்டும்தான் விதைகள், அதுக்கு பேர் தான் விதைகள். மறு உற்பத்தி பண்ண முடியாத விதைகள் அதன் உயர் விளைச்சல் கொடுத்தாலும் அதுக்கு பேர் விதைகள் கிடையாது. விதைகள் கிடையாது, அந்த விதைகள் நம்ம வந்து விதைகள்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இதுதான் உண்மையான விதைகளை சொல்லலாம். இப்போ நாட்டுக்கோழி மட்டும்தான் கோழி, பண்ணக்கோழிக்குனா பண்ணக்கோழி வச்சுக்கலாம் சொல்லலாம். நம்ம நாட்டுக்குன்னு சொல்லலாம், அதுதான் கோழி, மற்றது எல்லாமே இது கிடையாது சொல்லலாம். அதை தான் நம்ம அடிப்படை பண்ணுது, இதுதான் விதை. மற்றது எல்லாமே அது நீங்கள் மேம்பட்ட விதைன்னு சொல்லிக்கலாம், உயர் ரக விதைன்னு சொல்லிக்கலாம், அப்போ அவனை என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அப்போ அந்த விதைகளை நம்ம பாதுகாக்கணும். அந்தந்த இன்னொன்று, விதைகள் எல்லாமே ஒவ்வொரு பகுதிக்கான விதைகளாக இருக்கும். இப்போ சென்னையில் நம்ம ஒரு இடத்துல பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த மண்ணுக்கான விதைகள், அந்த பகுதிக்கான விதை, அந்த சூழலுக்கான பொருந்தி வரக்கூடிய விதைகள் என்னென்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் எல்லாமே நீங்கள் போட்டிருக்கீங்க, இந்த வாழை இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறீங்கன்னா இதை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் நம்ம பயன்படுத்த முடியாது. எல்லா மண்ணுக்கும் வரும், எல்லா சூழலுக்கும் பொருந்தி வரும்னு சொல்ல முடியாது. அப்போ அந்தந்த ஊருக்கான ரகம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம திண்டுக்கல்னா பூட்டு சொல்கிறோம், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு பெருமையை சொல்கிறோம். அப்போ அந்த ஊருக்கான விதைகளும் பாரம்பரிய விதைகளும் பாரம்பரிய விவசாய முறைகளும் இருக்கும். அப்போ அதை வந்து நம்ம அடுத்த கட்டமாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சு சொல்லலாம். அதை இப்போ தான் இப்போ நிறைய பேர் அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அதை நம்ம வந்து அடுத்த தலைமுறை கடத்தணுங்கிறத நம்ம சொல்கிறது. ஓகே சார். ஐயா, அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, விதைகளை எப்படி நம்ம பாதுகாக்கிறது, எப்படி சேகரிக்கிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்து. விதைகளை நம்ம ஒவ்வொரு இப்போ நம்ம மண்ணுக்கான விதைகள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். அதை வந்து நம்ம இப்போ உங்கள் இடத்துல நீங்கள் வந்து பச்சை கத்திரிக்காய் நல்லா வால் கத்திரிக்காய் நல்லா வருது அப்படின்னாக்கா அந்த விதைகள் நம்ம இந்த மண்ணுக்கான இந்த பகுதிக்கான விதை, இதை நம்ம வந்து விதை எடுத்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். நம்மளால் ஏதோ ஒரு காரணத்தினால விதை அழிஞ்சு நம்மளால் அதை பாதுகாக்க முடியல அப்படின்னா நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம வாங்கிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். இன்னொன்று, அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம அதை சாம்பல்லையோ மற்றதுலையோ போட்டு பொதுவாக விதைகள் நாம் மறு உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த விதைகள் வந்து உயிர்ப்போடு இருக்கும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை விதைச்சிக்கிட்டே வரணும். அப்படி தான் இப்போ நம்மக்கிட்ட ஒரு விதை இருக்குது அப்படின்னா அது 1000 வருடங்களோட வரலாற்றை தாங்கி நிற்குது. கண்டிப்பாக ஒரு வருடம் கூட ஒரு இடைவெளியே இல்லாமல் அந்த விதைகள் வந்து மறு உற்பத்தி செஞ்சு நம்மளை நம்ம கையில் கிடச்சிருக்குது. அந்த விதைகளை நம்ம பாதுகாக்கணும். இல்லை உங்களால் உங்ககிட்ட ஒரு அரிய வகை விதை கிடச்சிருக்குது, உங்களால் ஒரு 4 வருடங்களுக்கு இல்லை 5 வருடங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்னா அந்த விதைகளை நீங்கள் நம்ம ஃப்ரிட்ஜ் டோரில் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 வருடங்களுக்கு கூட அதை பாதுகாக்க முடியும். காற்றோட்டமும் சில அமைப்புகளும் தேவை, அது இருந்தா மட்டும்தான் அது அடுத்த கட்டமா கொண்டு போய் சேர்க்கும். ஐயா, அடுத்த இன்னொரு க்வெஸ்டின், விதை விதைக்கும் முறை காலம் அதோடய தன்மையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு பண்புகள் இருக்கும், அதுக்கான எந்தெந்த சூழலில் எப்பப்போ விதைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இருக்கும். அப்போ இந்த இடத்துல பொதுவாக அந்த ஒவ்வொரு மண்ணுக்கான விதைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும்.
இப்போ ஆடி பொதுவா நம்ம பாத்தீங்கன்னா தைப்பட்டம் விதைப்பாங்க, அடுத்தது ஆடிப்பட்டம் விதைப்பாங்க. ஆடிப்பட்டம் ஆமா. ஸோ இப்போ நம்மளுக்கு வெயில் அதிகமாக இருந்தாலும் காய்கறி வைக்காது, மழை அதிகமாக பேஞ்சிக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து விளைச்சல் இருக்காது. அப்போ அந்த காலகட்டங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் விதைக்கிற முறையும் நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, விதைக்கிற விதையை வந்து நம்ம ஓரளவுக்கு ஊற வச்சுட்டு விதைக்கணும். அப்புறம் அந்த விதையை வந்து நம்ம ரொம்ப ஆழமாக போட்டுட்டாலும் முளைக்காது. நிறைய பேர் நம்ம பத்திரப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆழமாக போட்டுருவாங்க, அப்போ அது முளைக்காது. அப்போ குறிப்பிட்ட ஒரு இன்ச் அளவில் நம்ம மண்ணில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இது பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா நம்ம ஊற வச்சுட்டு, இப்போ பாகல் புடலை அந்த மாதிரி விதைகள்லாம் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 12 மணி நேரம் இல்லாடி ஒரு 18 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா அந்த விதை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஊறி போயிருக்கும், பார்த்தாவே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக இப்போ நம்ம முன்னாடியே சொல்ல முளைக்கட்டுற சொல்கிற மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம விதைக்கும் போது முளைப்பு திறன் இருக்கும், விதைகள் நல்லா அந்த இடத்துக்கு பொருந்தி வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சார், அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, விதை எப்படி நம்ம பரவலாக்கம் பண்ணலாம், இப்போ எல்லாருக்கும் நம்ம இந்த விதை வந்து போய் சேரணும், அது எந்தெந்த வழியில் நம்ம போய் சேர்க்கலாம், அதை பற்றி கொஞ்சம் கருத்து சொல்லுங்களேன். விதைங்கிறது நம்ம மனித குலத்தோட மிகப்பெரிய பொக்கிஷம், அது வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குது. அந்த விதைகளை நம்ம இன்னும் நம்ம வந்து எல்லாத்தையும் கொடுக்கலாம். இப்போ நிறைய திருமணங்கள் மற்ற விழாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மரக்கன்றுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மரக்கன்றுகளுக்கு பதிலாக நம்ம பாரம்பரிய விதைகளை வந்து அது கொடுக்குறோம். அந்த விதைகளில் அப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு வீட்டு தோட்டம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இப்போ நிறைய மக்கள் இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய இடத்துல மக்கள் வந்து இந்த வீட்டு தோட்டம் பற்றிய மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அதன் மூலியமாக இந்த விதைகளை அவங்களுக்கு ஒரு அடிப்படை, ஒரு 4 கீரை விதைகள் 4 காய்கறி விதைகள் கொடுத்தா போதும். அப்போ அதை வந்து ரெடி பண்ணி அவங்க வந்து ஒரு வீட்டு தோட்டம் அமைச்சு அவங்களுக்கு தேவையான காய்கறி உற்பத்தி பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இந்த விதைகள் தான் அவங்களுக்கு அடுத்த கட்டமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு, அவங்களுக்கு ஒரு செடி முளைச்சி வரும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் அவங்களுக்கு ஒரு ஆர்வமும் கிடைக்கும். அது மூலிமா அவங்க மற்ற தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு வெரைட்டியாக அவங்க வந்து கூட்டிக்கிட்டே போவாங்க. அப்போ ஒரு 5 நாள் அவங்க வந்து மார்க்கெட்லேருந்து காய் வாங்கி சாப்பிட்றாங்கன்னா, ஒரு நாளாச்சும் அவங்களுக்கு அங்கே தோட்டத்தில் இருக்கிற சொந்த காய்கறி காய்கறிகளில் ஒரு கீரையோ ஒரு காய்கறியோ பறித்து சாப்பிடும்போது அதுக்கு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எதுலேயுமே இருக்காது, சிறப்பாக இருக்குங்கிறத நம்ம அடிப்படையில் சொல்கிறோம். கண்டிப்பாக நல்ல கருத்தாக சொல்கிறீங்க சார். இது மாதிரி நம்ம எது எதுக்கோ செலவு பண்ணுறோம், வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கவருக்கு செலவு பண்ணுறோம், திருமணத்தில் வந்து பிளாஸ்டிக் கவர்லாம் கொடுக்குறாங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து விதை பந்து அது மாதிரி விதையாக ஷேர் பண்ணால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல வரீங்க, நல்ல கருத்து இது. இப்போ பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து ஹைப்ரிட் விதையும் வந்துடுச்சு, நாட்டு விதைக்கு போட்டியாக. ஸோ அதில் நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம நாட்டு விதையை கொண்டு வரலாம், அதை பற்றி உங்களுக்கு கருத்து, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சார், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு கருத்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுவாக இதுக்கு அதுக்கு போட்டி கிடையாது, இது வந்து இதுதான் நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட அடிப்படை ஆதாரமாக விளையக்கூடிய பாரம்பரிய விதைகள் தான். இப்போ இது வந்து எப்படி பார்க்குறோன்னா, இப்போ பொது சொல்லுவாங்க ஆக்சுவலாக, பாலை கறந்து விற்கிறவன் பெரியாளா இல்லை கோமியம் விற்கிறவன் பெரியாளா அப்படின்னு கேட்டோம்னா, கோமியமும் ஒரு மூலப்பொருளாக போகுது. இயற்கை விவசாயத்தோட மிக முக்கியமான மூலப்பொருள் கோமியம் தான் நம்ம பார்க்குறோம் ஆக்சுவலாக. நம்ம உற்பத்தி பண்ணுறதில் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு பொதுவாக என்ன கருத்து இருக்குனாக்க, பாரம்பரிய விதைகள்லாம் அதிக ஓரளவு கூட விளைச்சல் வராது, சுத்தமாக வராது, நம்மளால் கமர்ஷியலாக கொண்டு போய் விற்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவிட்டு இருக்குது. ஹைபிரிட் விதைகள் மட்டும்தான் நிறைய காய்க்கும் நம்ம பொருளாதாரத்தில் வர முடியும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் இப்போ நம்மக்கிட்ட சில கத்திரிக்காய் ரகங்கள்லாம் இருக்குது, அது வந்து 2 வருடங்கள் முதல் 3 வருடங்கள் காய்க்கக்கூடிய கத்திரிக்காய் ரகங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த ரகங்கள் நமக்கு மண்ணுக்கு பொருந்தி வர்றது, அந்த ரகங்களை நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்க, இப்போ நம்ம ஒரு 3 மாதம் வளர்கிற கத்திரிக்காய்க்கும் நம்ம வந்து 3 வருடங்கள் வளர்கிற கத்திரிக்காய்க்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ அந்த ரகங்கள் பிடிச்சிக்கிட்டோம்னா, இப்போ நம்ம வந்து 3 வருஷம் ஒரு கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து களைவெட்ட தேவையில்லை, விதைகளுக்கு செலவு இல்லை, இன்னொன்று விதையை நம்ம வெளியிலேருந்து வாங்க தேவையில்லை, அது கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும். மிக முக்கியமாக பிரச்சனை, அதுக்கு நீங்கள் மருந்துக்கே பாதி செலவு பண்ணுவீங்க, அதுக்கு அது தேவையில்லை. இன்னொன்று அது அறுக்க வந்துட்டு இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்குது சொல்ல. அப்போ எவ்வளோ காலங்கள் காய்க்குது அப்படிங்கிறதான், இப்போ நம்ம ஒரு மர வெண்டையெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, இது நார்மல் செடியோட இது வந்து ரொம்ப நாட்கள் காய்க்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, முருங்கை மரமோ இல்லை அகத்தி மரம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் இருந்தால் போதும் நம்மளுக்கு, அது எவ்வளோ காலங்காலத்துக்கு நம்மளுக்கு காய்ச்சிக்கிட்டு இருக்கிறதான் பார்க்கும். அப்போ அந்த மாதிரி ரகங்களை தேர்ந்தெடுத்து, ஏன்னா இது வந்து செட் ஆகாது. அப்போ நீங்கள் உங்கள் இடத்துக்கு 3 வருடங்களுக்கு காய்க்கக்கூடிய உங்கள் மண்ணுக்கு உங்கள் சூழலுக்கு பொருத்தமான அந்த ரகங்கள், அந்த மண்ணுக்கு பொருத்தமான ரகங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா, அது வந்து ஒரு நீண்ட காலம் காய்க்கும், உங்களுக்கு உற்பத்தி செலவுங்கிறது குறையும். இப்போ இதையும் நீங்கள் அந்த ஹைபிரிட்னு சொல்கிற உயர் விளைச்சல் சொல்கிறதையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி எது ஆரோக்கியங்கிறது நாம் மக்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ நம்மளுக்கு நாட்டுக்கோழிக்கும் பண்ணைக்கோழிக்கும் வித்தியாசம் தெரியும், நாட்டு காய்கறிகளுக்கும் நமக்கு ஹைபிரிட் விதைகளுக்கும் தெரியும், எது நம்மளுக்கு உணவு சுவையாக இருக்கிறதுக்கும் தெரியும்,
இன்னொன்று உடம்புக்கு எது ஒத்துக்குதுங்கிறதுங்க தெரியும் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம உடம்பு வந்து பாரம்பரியமாக நம்ம தாத்தா பாட்டி கிட்டேருந்து நம்ம வந்து இயற்கையாக இருக்கிற உடம்புக்கு ஒரு செயற்கையான உற்பத்தி பண்ண காய்கறிகள் எப்படிங்கிறது தான் நம்ம. ஏன்னா இப்போ வர்ற காலகட்டங்களில் லேப் ஃபுட்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக. ஓகே, அப்போ அந்த அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து இயற்கையான காய்கறிகள் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறத நம்ம பேசுவோம். நாட்டு காய்கறின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக சார், இப்போ ஒரு பிக் க்வெஸ்டின் என்னென்னா, நாட்டு விதைன்னு நம்ம எப்படி தனியாக ஐடென்டிஃபை பண்ணுறது, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அதை பற்றி உங்களுடைய கருத்து சார். பொதுவாக நாட்டு விதையோட குணாதிசயங்கள்னு பார்த்தோம்னா மறு உற்பத்தி செய்யக்கூடியது. நம்ம நிறைய பேர் கேட்பாங்க, நாங்கள் நாட்டு விதை, நீங்கள் நாட்டு விதை வச்சுருக்க எப்படி நம்புறது அப்படிம்பாங்க. அப்போ இந்த இதுக்கு என்ன அடிப்படை கருத்து அப்படின்னா, இந்த நாட்டு விதைகள் நீங்கள் ஒரு தடவை உற்பத்தி பண்ணிவிட்டு அதுலேருந்து விதை எடுத்து மறு உற்பத்தி பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக அடிப்படையானது. இன்னொன்று, நாட்டு விதை நாட்டு காய்கறிகளோட அந்த மரபு சுவைன்னு சொல்கிறோம்ல, அந்த சுவையோடு இருக்கும். ஓகே ஓகே, அப்போ இந்த இதுதான். இன்னொன்று, அந்த மண்ணுக்கு பொருத்தமான விதைகள் தான். இப்போ நீங்கள் பவானி நெல்னு சொல்கிறோம், பவானி கத்திரிக்காய் சொல்கிறோம், இது அந்த பவானிங்கிற ஊருக்கு அந்த மண்ணுக்கான விதை, அந்த மண்ணில் தான் அந்த சுவையோடு இருக்கும். சில ஊர்களில் அந்த டேஸ்டோட இது மாறும். ஓகே ஓகே, அப்போ நம்ம ஒன்றும் அந்த மண் நம்ம ஊருக்கான நம்ம மண்ணுக்கான சூழலுக்கான விதைகள் தேர்ந்தெடுக்கும் போது தான் அந்த டேஸ்டோடு இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து ஹைப்ரிட்டில் வரப்போகிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியல, அப்போ நம்ம கடையில் சாப்பிட்ற காய்கறிகளுக்கும் டேஸ்ட் நல்ல டிஃப்ரென்ஸ். தக்காளி வெளியில் வச்சோம்னா எத்தனை நாட்கள் ஆனாலும் மாதங்கள் ஆனாலும் கெட்டு போகிறது இல்லை. அப்போ இது வந்து இயல்பாக என்னன்னா நம்ம கெட்டு போயிடும். கண்டிப்பாக இதுலேருந்து உருவாக்கப்படுறது எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அதை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னொன்று, நம்பிக்கையான இடத்துல நம்ம விதைகள் வாங்கி நம்மளுக்கு இப்போ எங்கே ஒரு ஒரு புத்தி உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு கொஞ்சோண்டு விதை வாங்கினா நம்ம இது பெருக்கி பண்ணிக்கலாம் சொல்லலாம். அதுலேருந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கம் தான். இப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நம்ம இந்த சில விதைகள்லாம் ஒரு கைப்பிடி அளவு விதையை வச்சுக்கிட்டு ஒரு ஊருக்கே நம்ம விதை கொடுக்க முடியும். அதுதான் இந்த அடிப்படையில். அப்போ அதுதான் நம்ம அடுத்த கட்டமாகவும் நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதும் இந்த பாரம்பரிய விதைகள் மட்டும்தான். சார், நாமக்கல்லேருந்து சென்னை வந்திருக்கீங்க, அதுவும் அருண் ஸ்டெரஸ் கார்டனுக்கு வந்திருக்கீங்க. நம்ம கார்டன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ இந்த பாரம்பரிய விதைகளையும் இந்த மாடி தோட்டத்தையும் நிறைய பேர்த்துக்கு ஒரு ஆர்வத்தையும் ஒரு செய்யணுங்கிற விருப்பத்தை கொண்டு போய் சேர்க்கணுது உங்களை மாதிரி கார்டனர்ஸ் யூடியூப் மூலியமாக தான். ஏன்னா பாரம்பரிய விதைகள் இது இல்லைன்னா இவ்வளோ பேர்த்துக்கு போய் சேர்ந்துருக்காது. ஏன்னா இருக்குதுங்கிறது நிறைய பேர் தெரியாது. அப்போ இந்த விதையோட மகத்துவமும் அதில் என்ன வருதுங்கிறதையும் ஒவ்வொருத்தரும் செஞ்சு பார்த்துட்டு வாங்குறாங்க. இப்போ ஒருத்தர் செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு ஒரு தக்காளி செடியை எடுத்து ஒருத்தர் பறிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு பத்து பேர் சொல்லுவாங்க, அவங்க போய் நிறைய பேர்த்துக்கிட்ட ஒரு இது பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மிளகாய் செடி வச்சுருக்கீங்க, எனக்கு பின்னாடி வாழைமரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஏன்னா மாடி தோட்டத்தில் நிறைய பேர் கேட்பாங்க, வாழைமரம்லாம் நடத்த முடியுமா அப்படிங்கிறதுலாம். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு விதையும் நீங்கள் பார்த்து பார்த்து, அவரை ரகமாக இருக்கட்டும், கத்திரிக்காய் ரகமாக இருக்கட்டும், மற்ற எல்லாத்தையும் ஒரு அழகாகவும் ஒரு நேர்த்தியாகவும் ரெடி பண்ணி அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஏன்னா என் மக்களுக்கு அதை வந்து எப்படி நம்ம ஒரு விதையிலிருந்து விளைச்சல் வரைக்கும் எப்படி காமிக்கிறீங்கிற ஒரு சைக்கிள் காமிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது. கண்டிப்பாக. அப்போ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் செய்கிறாங்க. இன்னொன்று, அதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், நிறைய பேர் என்ன பண்ணால் ஒரு பூச்சி வந்துடும், மருந்தடிக்கணும், அது என்ன பண்ணுறது தெரியல, பாதியில் விட்டுறாங்க. ஒரு பூச்சி வந்தோடனே டக்குன்னு அதை அழிச்சிடுறாங்க, விட்டுறாங்க, பிடிக்க போட்டுறாங்க. பட் அதில் என்ன சிக்கலுங்கிறது நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. அது மூலிமா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிது. அது அது அவங்க தொடர்ச்சியாக செய்கிறதுக்கும் அதை அவங்களுக்கு விருப்பமாக மாறுறதுக்கும் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருக்குது. உங்களை மாதிரி விதைகள் பரவலாக்கம் செய்யும் அனைவருக்கும் நன்றியானது, நன்றிகள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்படியே பேசிகிட்டு இருக்கும் போதே ஒரு கருத்து கூட சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி டாக்டர், ஃபேமிலி வக்கீல், அதை மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். அதை போலவே ஒரு ஃபேமிலி ஃபார்மரையும் நம்ம ஏன் செட் பண்ணி வச்சுக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அது என்ன வந்து பார்த்திங்கன்னா சிந்திக்க வச்சுது, ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஒரு ஃபார்மரை நம்ம ஃபேமிலி ஃபார்மராக செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்டேருந்து ஒரு பொருட்களை வாங்கி நம்ம ஆர்கானிக்காக பயன்படுத்தலாம். இந்த கருத்தை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நாட்டு விதைகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான நாட்டு விதைகளை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் பயனுள்ள வீடியோக்களை பெற அருண் ஸ்டெரஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.